மேல தான் நம்ம வீடு. அப்படியா? ஆமா, உனக்கு தெரிஞ்ச ஆளா? இவர் என்னோட வீட்டுக்காரரோட அண்ணா பாட்டி. அப்படியா? நான் இவ்வளவு பயந்தே போயிட்டேன். என்ன பயம்? இதுக்கு முன்னாடி மனுஷங்களை பார்த்ததில்ல? என்ன பார்த்து திருடன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா நான் தான் பயந்துட்டேன். சரி, என் தம்பி எங்க? மேல இருக்காரு. அப்படியா? வாங்க. ஆ அண்ணா, நீங்களா? என்ன கீழே ரொம்ப சண்டையா இருந்தது. அதையெல்லாம் விடுப்பா, இப்ப உனக்கு எப்படி இருக்கு? அட ஈஸ்வரா, எவ்வளவு பெரிய கட்டு! எலும்பு உடைஞ்சிருச்சா? எந்த டாக்டர் தான் பாத்தீங்க? தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு ஏன்டா அப்படி பண்ணி வச்சுக்கிட்ட? இதெல்லாம் பெரிய அடியே இல்லனா. அத நீ மட்டும் சொன்ன போதுமா? சரி, நம்ம கிளம்பலாம். ஊருக்கு போய் நல்ல டாக்டரை பாக்குறோம். நான் போய் வண்டி பிடிச்சிட்டு வரேன். அட, வண்டி எல்லாம் பிடிக்க வேண்டாம். இப்பதானே வந்தீங்க, முதல்ல போய் குளிங்க. சாப்பிட்டதுக்கு பிறகு பாக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீ முதல்ல ரெடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப பயங்கர வெயிலா இருக்கு. நம்ம சாயங்காலம் ஏன்டா வண்டிக்குள்ள ஏறி உட்காந்த வெயில் தெரியாதுல்ல? அண்ணங்கிட்ட சொன்ன கேட்கவே மாட்டேன். நீ போய் டவலும் சோப்பெல்லாம் எடுத்து கொடு. அட, நான் சொல்றத கேளு. வலி இப்ப இல்லண்ணா. நீ ஒன்னும் டாக்டர் கிடையாது. டாக்டர் சொன்னார்னா? இங்க என்ன டாக்டரா இருக்காங்க? நல்ல டாக்டர் தான் பார்த்தோம். எனக்கு நம்பிக்கையே இல்ல. காலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நகம் முடி கட் பண்ணா அது வளர்ந்துடும். ஆனா கால் அப்படி இல்ல. சரி, நீங்க முதல்ல போய் குளிங்க, மத்தது அப்புறம் பாப்போம். ஓ, இவன் புராணம் தாங்க முடியல. சரி, டவல சோப்பு கொடு. எங்க போகணும்? கீழே கிணறு இருக்கு. இல்ல, கொஞ்ச தூரம் நடந்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கு, அந்த பக்கமா. ஆத்துலயே போய் குளிக்கிறேன். ஆமா. இங்க ஊருக்கு போக போறீங்களா? இல்ல, அதெல்லாம் நான் போக மாட்டேன். அண்ணன் குளிச்சுட்டு வரட்டும், நானே பேசி பாக்குறேன். அவர் வந்த உடனே பேசுனா அவருடைய குணம் உனக்கு தெரியும்ல. என்னை கூட்டிட்டு ஓடி போயிடுவார். சரி, அண்ணனுக்கு சாப்பாடு செய். குளிச்சதும் பயங்கரமா பசிக்குது. நீ சாப்பிடலையாப்பா? கொஞ்சம் முன்னாடிதான் சாப்பிட்டாரு. இது என்ன முட்டை? கோழி கறி இல்ல? அது கோழி கறி வாங்கணும்னா சந்தைக்கு போகணும். எனக்கு தான் கால் உடைஞ்சிருக்கு. ஐயய்யா, இதை நான் எப்படி சாப்பிடுவேன்? கோழி கறி இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. பக்கத்து வீட்டுல கோழி எதுவும் கிடைக்காதா? இல்ல இல்ல. அது யாருது? அது நம்ம வீட்டு ஓனர் வளர்க்கிற கோழி. அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம்ல. அவங்க கோழியை விற்க மாட்டாங்க. அது என்ன, கோழி ஒத்துக்காதா விக்கிறதுக்கு? அது நைட்டு வேணா கோழி குழம்பு வச்சிடலாமா? மதிய சாப்பாடு தான் நல்லா சாப்பிடணும். நைட்டு தான் நம்ம இங்கிருந்து கிளம்புறோம்ல. சரி, இப்ப ஏதோ குழம்பு ஊத்தி சாப்பிடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா நானே கோழி பிடிச்சிட்டு வந்திருப்பேன். ஏன் தலையெழுத்து முட்டையே சாப்பிடுறான். நீங்க என்ன இந்த நேரத்துல கடை போட்டீங்களா? கடைய போட்ட வேண்டியதுதான். இப்போ நான் அந்த அளவுக்கு வந்துட்டேன். அங்க இன்னைக்கு வியாபாரமே நடக்கல, சண்டை தான் நடந்துச்சு. கண்ணாடி பீரோ போச்சு, அலுமினிய பாத்திரம் போச்சு, கிளாஸும் உடஞ்சிருச்சு, எல்லாமே போச்சு. அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா ஆனா முடியல. சாயங்காலம் அந்த டிரைவர் தங்கப்பன் தலையில கட்டு போட்டுக்கிட்டு அங்க வந்திருக்கான். அவனும் அவரோட ஆளுங்களும் என்கிட்ட இருந்து 1000 ரூபாய வாங்கிட்டு போனாங்க. என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. மைக்கேலை தேடி ஒரு ஆளு வந்திருக்கான்ல, அவன் தான் அந்த டிரைவர் தங்கப்பனை அடிச்சு அவன் தலைய உடைச்சிட்டான்னு அங்க இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா அது உண்மையானு தெரியல. ஆமா, அந்த ஆளு என்ன புடி என்ன வேலை? அது அவர் அரசியல்ல இருக்காரு, கட்சி ஆபீஸ் நினைக்கிறேன். எந்த கட்சியில?
ஏதோ ஒரு கட்சி பேர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சி தான். அந்த கட்சியில செக்ரட்டரியா இருக்காரு. ஏன் கேக்குறீங்க? இவர மார்க்கெட்ல யாரையும் அடிச்சிட்டாரோ? இல்ல இல்ல, குடி பார்க்கலாம். அவர் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு. முடியாது முடியாது, எனக்கு பசிக்குது, சோறு போடுமா? சரி, நான் அப்புறம் வரேன். வா 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 வா. இந்த ஆளு கொஞ்சம் கூட சரியில்லை. டிரைவர் தங்கப்பனும் அவன் ஆளுங்களை சேர்ந்து உங்களை பழிவாங்க நினைக்கிறாங்கன்னு நீங்க வெளியே போகாதீங்கன்னு சொன்னப்போ அவங்களை இங்க வர சொல்லுங்க, தாராளமா பழி வாங்கிட்டு போகட்டும்னு சொல்றானே. மைக்கேலோட கால் உடஞ்ச விஷயம் தெரிஞ்சுதானே வந்திருக்கான்? ஆமா, உடனே எல்லாம் போக மாட்டாராம். தம்பிக்கு விவசாயத்துல உதவி பண்றதுக்காக வந்திருக்காராம். அப்படியா? அந்த தங்கப்பனுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கான்ல, இவன் தள்ளி விட்டான் பாரு. அவன் மண்டை உடஞ்சு நல்லதாயிடுச்சு. வயிறதே சாப்பிட்டுட்டு காசு தரமாட்டேன்னா? சரி, நான் வரேன். கடையில நிறைய வேலைக்கு இருக்கு, நான் வரட்டுமா? என்ன பார்வ? ஆம்பளைங்க எக்ஸசைஸ் பண்றது இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? முதல்ல உள்ள போ. ஆளு மூஞ்சி பாரு, எங்க இருந்து தான் வந்திருக்கானோ? அந்த ஆள் சும்மா என்ன திட்டிட்டே இருக்கான் பாட்டி. யாரு? அந்த காட்டான் தான், டிரைவர் தலையை உடைச்சான்ல அவன் தான். ஆஹா, இரு, அவனை போய் என்னன்னு கேக்குறேன். சரி, எதுக்கு திட்டினா? காரணமே இல்லாம திட்டுறான் பாட்டி. அப்ப ஒண்ணு பிரச்சனை இல்ல, நான் போய் அவங்கிட்ட அப்புறமா கேட்டுக்கிறேன். மைக்கேல் அண்ணன் கிட்ட சொல்லி அந்த ஆள எப்படியாவது இங்க இருந்து விரட்டி விட பாருங்க. அதுதான் நல்லது. இருந்தாலும் ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? நீ போய் அந்த கோழிங்களுக்கு எல்லாம் தீனி போடு, போ. வா 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 வா, சீக்கிரம் வா வா. இடம் காமிக்கிறதுக்கு நான் வரணுமா? இவன் கூட இருக்கான்ல, அப்புறம் எதுக்கு நீ? எனக்கு தெரியும்மா. அட ஈஸ்வரா, எவ்வளவு பெரிய கோழிங்க! டர்க்கி கோழி கூட இவ்வளவு பெருசு இருக்கிறது போல இருக்கே. இத்தனை இங்க இருந்து இருக்கு, நேத்து நான் முட்டையை சாப்பிட்டிருக்கேன். இங்க வாடா, செல்லம் வாடா வாடா. என் கோழி எல்லாம் எதுவும் செய்ய கூடாது. நீ போ அந்த பக்கம். பாட்டி இங்க வாங்க, நம்ம கோழி எல்லாம் இவர் பிடிக்கிறாரு. எவ்வளவு வாட்டி சொல்ற, ஆனா கேட்க மாட்டேங்கற. பா, ஓ ஓ ஓ, பா பா பா. என் கோழி அதென்ன, நீ வளத்துற கோழிக்கு டேஸ்ட் இருக்காதா? தேவையில்லாம என்ன ஓட விடாத. நில்லு, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். புடிச்சுட்டேன். இந்த காரை நல்லா தூக்கலா போட்டு குழம்பு வை. அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்க போட்டுக்க. ஆ பாட்டி, இந்தாங்க 50 ரூபாய். நஷ்டமானாலும் பரவாயில்ல, தப்பா நினைக்காதீங்க, வாங்கிக்கோங்க. வாடா செல்லம். அவரோட குணமே அப்படிதான், நீ அதை மறந்துரு. ஆமா, இன்னைக்கு சண்டே தானே, நம்ம சர்ச்சுக்கு போலாமா? வா போலாம். யாருடா அங்க? டேய் உன்னதா, யாருடா நீ? காது கேட்காத, வெளியே போட. என்னடா முறைச்சு பாக்குற? இது எங்க இடம்? வெளியே போ சொன்னா. நீ யாரா? புளுந்தாரு. புளுந்தாரா? அது என்னது, நீ தான்டா புளுந்தார? என்னது, என்ன சொல்றியா? அப்படியா? இது மருந்து பெரியப்பா. மருந்தா? என்ன மருந்து? மருந்து இல்ல, மருந்து. இவர் நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர ஆளு. இது என்னோட பெரியப்பா. பெரியப்பாவா? புரியலையே. என் அப்பாவோட அண்ணன். அப்படியா? நான் வேற யாரோ ஆளுன்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட் ஆயிருந்தா அடி கிடைச்சிருக்கும். யாருன்னே தெரியாத ஒருத்தரை வாடா போடான்னு கூப்பிடுறது மரியாதை இல்ல. என்னங்க,
உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம்னு சொன்னேன். உனக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணுமே. என்னங்க? இனிமே தெரியாதவங்க யாரையும் கூப்பிட கூடாது, புரிஞ்சுதா? காது காது. நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஜானி அண்ணா உன்னை கேட்டதா சொல்ல சொன்னாங்க. ஜானியா? மைசூர்ல ஃபேக்டரியில வேலை பாக்குற ஜானி பத்தி சொல்லிருக்கல. இங்க நடக்கிறதெல்லாம் அவருக்கு லெட்டர் போட்டேன். நல்ல பொண்ணு, அவ பேர் ஆணி, அப்படி எல்லாம். அப்படின்னா அந்த நல்ல பொண்ணு கிட்ட நானும் விசேஷம் கேட்டதா சொல்லுங்க லெட்டர்ல எழுதிருக்காரு. நான் மறுபடியும் லெட்டர் எழுதும் போது நீ வந்து அவரை கேட்டதா. எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறோம். இன்னைக்கு சண்டே இல்ல? ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். நான் மறந்துட்டேன். நானும் கூட வரேன். ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அதை கவனிக்கவே இல்ல. அவனை கீழே இறக்கி விடுங்க. எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. உட்காந்துருக்கட்டும். ஏன் செல்ல குட்டி தானே. அம்மாவுக்கு ரொம்ப பொறாமாப்பா. எதுக்குட? என் முதுகு மேல ஏறி உட்கார முடியலண்ணா. என்னமா அப்படியா? இவனை என்ன பண்ற பாருங்க. நீ என்ன பண்ணுவ? இவனை யாரும் எதுவும் பண்ண நான் பட மாட்டேன். நீ என்ன எதுவும் பேசாம வர? உனக்கு என்ன நாக்கு இல்லையா? ஐயோ, என்ன இப்படி பாக்குற? உன் பார்வையில பூமியே பொழந்துரு போல இருக்கு. அது என்ன தெரியுமா? ஆணிக்கு அவளோட கோழினா ரொம்ப உயிர். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இவளோட கோழிய பிடிச்சது இவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உன்னை விட எனக்கு கோழினா ரொம்ப பிடிக்கும். ஒரு வித்தியாசம், உனக்கு வளக்க பிடிக்கும், எனக்கு திங்க பிடிக்கும். சரி, இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு எந்த விஷயமும் கேட்க வேணாம். நீ என்ன பூமிக்குள்ள இருந்து வந்தவளா? சும்மா கோபப்படாத, நான் சொல்றத முதல்ல கேளு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா காய்கறிகளும், எல்லா பறவைகளும், எல்லா மீன்களும், எல்லா மிருகங்களும், இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே மனுஷன் திங்கிறதுக்காக கடவுள் தான் படைச்சிருக்காரு. அப்படின்னா ஒரு நாய் போய் கடிச்சுட்டு திம்பன, இந்த மாதிரி நாய சாப்பிட்டுருக்கனே ஒன்னு தெரியுமா? மூத்திரம் சம்பந்தமான எந்த நோய் வந்தாலும் அதுக்கு சிறந்த மருந்து நாய்கறி தான். தெரியுமா உனக்கு? டிரைவரு, நேரம் ஆகுது, வந்து வண்டி எடுங்க. அவ்வளோ அவசரம்ண்ணா, நீ நடந்து போ. டிரைவர்ண்ணா, அங்கே பார்த்தீங்களா? யார்ரா? உங்கள் தலையை உடைச்சவன்.